ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. மனித வாழ்க்கையில் இறை வழிபாடு மிக மிக அவசியம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதர்களாக வாழணும். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் அனுபவிக்கணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அதாவது தீபாவளி நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் லீவ் போட்டுவாங்க. அதாவது அனைவருக்கும் ட்ரெஸ் எடுங்க, ஸ்வீட் வாங்க, வெடி வாங்க, தீபாவளியை வந்து சிறப்பான முறையில் கொண்டாடுங்க. அதாவது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் நல்ல முறையில் அனுபவிக்கணும். அதாவது சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு இல்லாமல் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகங்களை நல்ல முறையில் அனுபவிக்கணும். அப்போ தான் சிறப்பு. அதாவது பண வசதி படைத்தவங்க எத்தனையோ குழந்தைகள் காப்பங்கள் இருக்குது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, பிச்சைக்காரங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. அது மிகப்பெரிய புண்ணியம். அதை நான் நிறைய வெடிக்கொள்ள சொல்லியிருக்கேன். புண்ணிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உயர்வுக்கு வழிவகுக்கும், தடைகளை நீக்கும். பாவகாரியங்கள் வந்து அழிவை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அடிமட்டத்தில் தான் இருப்பீங்க, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதாவது வந்துட்டு வாழ்க்கையில் புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணிங்கன்னா அது மிகவும் சிறப்பு. அதாவது நம்ம பிறக்கும்போது எதையும் கொண்டு வர போகிறதில்ல, போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல. நீங்கள் பச்சை குத்திருந்தால் மட்டும் அது கூட வரும். ஆகையால் இந்த உலகத்தில் நாம் நல்ல மனிதர்களாக வாழணும், நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்த உயிர்களுக்கு நாம் சரியான முறையில் எடுத்துரைக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது நம்ம வீடியோக்குள்ளே சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.